மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய ஒசூரிலே டாடா கம்பெனியின் மூலம் எலக்ட்ரானிக்ஸ் மூலம் செல்போன் தயாரிக்கின்ற தொழிற்சாலையிலே 6000 மகளிருக்கு வேலை தருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த 6000 மகளிர்கள் வேலை தரக்கூடியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு கிராமத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு இன்னும் அந்த நிலை தெரியாமல் இருக்கிறது. ஆகவே அந்தந்த மாவட்டத்திலே அதுபோன்ற அந்த கம்பெனிக்கு ஆள் எடுப்பதற்கு தொழில்துறையின் மூலம் அறிவுறுத்தி, வேலைவாய்ப்புத்துறை மூலம் அங்கு அந்த பெண்களை தேர்ந்தெடுப்பதற்கு 6000 பேருக்கு வேலை அளிக்கின்ற வாய்ப்பினை வழங்க அரசு முன்வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒசூரிலே அமையக்கூடிய இந்த டாடா நிறுவனம் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் பிளான் எல்லாவற்றுக்கும் பார்ப்பால் 6000 மட்டுமல்ல, அதற்கு மேலாக கூடுதலாகவே 15000 பேருக்கு மேலாக அங்கே வேலைவாய்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த தொழிற்சாலைகளில் ஒரு ஓலாவாக இருந்தாலும் அல்லது டாடா எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் அதிக அளவிலே மகளிருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில் அங்கே வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே அந்த பகுதியிலே மாத்திரமல்ல, தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இதற்கான வேலை வாய்ப்புகளுக்கான அந்த நேர்முகத் தேர்வினை அவர் நடத்தியிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டமாக இருந்தாலும் மதுரையாக இருந்தாலும் அதுபோல் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்தும் கூட பல பகுதிகளிலே நடத்தி அதன் வாயிலாக வேலைக்கு இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். அது குறித்த முழு விவரங்களையும் டாடா நிறுவனம் ஒரு விளம்பரமாகவே கூட வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த நிறுவனத்திலே நம்முடைய பகுதியை சார்ந்தவர்களுக்கு வேலைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதிலும் டாடா நிறுவனம் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய முயற்சிகளை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய காலங்களில் யார் யாரெல்லாம் அங்கே வரக்கூடிய சேரக்கூடிய அளவிற்கு விரும்புகிறார்களோ அவர்களில் அங்கே வேலையை பெறுவதற்கு, குறிப்பாக மகளிர் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது தொழில்துறை மாத்திரமல்ல, நம்முடைய தொழிலாளர் நலத்துறை அதன் மூலமாக நடக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளின் முகாம்களின் வாயிலாகவும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இரண்டு துறைகளும் இணைந்து அதற்கான முன்னெடுப்புகளை நிச்சயமாக மேற்கொள்ளும்.